வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜிங்க. உருளைக்கிழங்கும் மிளகாய் போட்டு பஜ்ஜி பண்ணியிருக்கேன். மழை காலத்துலலாம் சுட சுட பஜ்ஜி போட்டு ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்கங்க. சூப்பராட்டு பஜ்ஜியும் டீயும் போட்டாச்சுங்க. நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த அளவுக்கு கால் கப்பு நம்ம அரிசி மாவு போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், சோடா 1/2 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விரவி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய் பச்சிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்ல புசு புசுன்னு கிடைக்குங்க உங்களுக்கு. மிளகாய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு நம்ம இப்போ கட் பண்ணணுங்க. தண்ணியை நல்லா உதறிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நடுவில் ஒரு கத்தி வச்சு இப்படி நேராக கட் பண்ணிக்கோங்க. காம்பையும் பாதி அப்படியே கட் பண்ணணுங்க. அப்புறம் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது உள்ளுக இருக்க விதையை நம்ம எடுத்துட்டோம்னா எரிப்பே இருக்காதுங்க, காரமே இருக்காது. அதனால் உள்ளுக்கு இருக்க விதையை நம்ம எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் பச்சனே யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்கங்க. இதில் உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். வெறும் மாவில் முக்கியம் போடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விதையெல்லாம் தட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரமே இருக்காது. இன்னொரு மிளகாய் கட் பண்ணி காட்டோம் பாருங்கள். காம்புலையும் ரேசர் 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நடுச்சல் இருக்கிறத நம்ம எல்லா மிளகாலையும் எடுத்து எடுக்கலாம். எல்லா மிளகாலையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் வந்து மிளகாவை முக்கி போட்டுக்கலாம். கட்டியை கரைச்சாச்சுன்னா உங்களுக்கு வந்து கிலோ வடியவே செய்யாதுங்க, நல்லா அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கொடுத்து விடணும். காஷ்மீர் மிளகாய் போட்டதுனால நமக்கு கலராக கிடைக்குங்க பஜ்ஜி வந்து. ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டிலே பஜ்ஜி போட்டாச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க, அழகாக வரும் உங்களுக்கு. யாரெல்லாம் ட்ரை பண்ணுதேங்களோ எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மழை காலங்களெல்லாம் சாயந்தரம் போல் நமக்கு என்ன சாப்பிடணுன்னு வருவோங்க. ஈவினிங்கில் வந்து நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணும், அந்த டயத்தில் டீ போட்டு இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணுங்கள். மிச்சம் மாவு இருக்குங்க. இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு நம்ம கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க விரும்பி. முக்கிட்டு நம்ம மாவை அப்படி தடவி எடுத்துக்கணுங்க. அப்படியே போட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப திண்ணமாக இருக்கும். இது வந்து நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. இவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்க மாவில் நம்ம உருளைக்கிழங்கும் பஜ்ஜி பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு கடாய் போட்டுக்கலாம். இப்போ இது வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்க மாவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக போட்டு எடுத்தாச்சுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். 2 மிளகாய் பச்சியும் 2 உருளைக்கிழங்கு பச்சியும் 1 கிளாஸ் டீயும் சாப்பிட்டா போகிறங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மழை நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. சூப்பரான பஜ்ஜி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு.
பிச்சு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. வா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. மிளகா பச்சையும் கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.